Hi friends, good morning. Inniki vandu Anusha ku maru veedu nethu mudinjichu. The next day na inniki vandu Anusha va enga veetukku virundukku vandu invite pannirken. So dinner ku vandu invite pannirken. Enakku vandu bayangara cold. Actually enakku illa enga family la ellarkume vandu thonda ketti poi irukku. Amma ku voice ellame complete ah maariduchu. Ye voice ume complete ah maariduchu. Maybe inda kalyana velaigal adukku appuram and thanni maathi idhu kudichadhu adula edavadhu irundhu. So Anusha வந்து 2 days Bangalore கிளம்புறா. அதனால அதுக்கடையில் அவளை வந்து விருந்துக்கு கூப்பிடணும்னு நினச்சேன். அதனால இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வராங்க. இன்னைக்கு வந்து நான் பிளான் பண்ணியாச்சு என்ன பண்ண போறேன்னு. ஆக்சுவலி டின்னர் மெனு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு என்ன பண்ணலான்னு. லஞ்சுக்கு இன்வைட் பண்ணலான்னு நினச்சேன், பட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, தூங்கிட்டேன் நல்லா. எனக்கு எப்படியுமே தெரியும் நேற்றே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து ஸ்வீட் கார்ன் சூப்பு, பன்னீர் டிக்கா, கொரியன் ஃப்ரைட் சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் 65. ஸோ சூப்பு, அதுக்கப்புறம் 3 ஸ்டார்டர்ஸு. மெயின் கோர்ஸ் வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்து லைவாகிட்டு பண்ண போகிறோம். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பார்பிக்யூ சிக்கன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, இடியாப்பம், அதுக்கப்புறம் ஒரு மட்டன் கிரேவி வந்து கடையிலேருந்து வாங்க போகிறேன் மெயின் கோர்ஸுக்கு. டெசர்ட்டுக்கு வந்து பனானாஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு ஒரு பனானா வச்சு பண்ணக்கூடியது, நேந்திர பழம் இருக்குல்ல, அதை வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கேரமல் சாஸ் வந்து அதில் கோட் பண்ணி வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து டெசர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜூஸு அதெல்லாமே வந்து சதீஷ் வந்து வாங்க போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இப்போ அரௌண்ட் ஒரு மகா வந்து மார்னிங்கே அவளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால டியூஷன் போயிட்டு இப்போ சதீஷ் பிக் பண்ண போயிருக்காங்க. இப்போ ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. நான் வந்து இன்றைக்கி செம்ம டயர்டு, அதனால் காலையிலையும் மத்தியானமும் வந்து ஃபுட்டு வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு. அதனால் நான் லஞ்ச் பண்ண வேண்டிய டென்ஷன் இல்லை. ஸோ இப்போ சதீஷ் வந்து திங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் செய்யும்போது உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ வந்து எல்லா சதீஷ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, ப்ரெப் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருக்கேன். இது வந்து பன்னீர் டிக்காவுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி நான் என்னோடய ரெசிபி சேனலில் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் டீட்டெயில் ரெசிபிக்கு. இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், ஜீரா பொடி, ஆம்ச்சூர், சாட் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் என்னது தயிர் வந்து இங்கே வடிகட்டி வச்சுருக்கேன். ஹங் கர்டு தான் வேணும், கெட்டியாக வடிகட்டின தயிர். ஸோ இதோட ஃபுல் ரெசிபி என்னோடய ரெசிபி சேனலில் இருக்குது, எம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸ். பன்னீர் டிக்காவுக்கு மெயின் ஃப்ளேவர் ஒரே ஒரு டிப்பு மட்டும் கொடுக்குறேன். மெயின் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கடலை மாவு ஆட் பண்ணணும். ஆனால் ராவாக நீங்கள் சில பேர் ஆட் பண்ணுவாங்க, பட் நீங்கள் ராவாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாட்டு கொஞ்சம் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நான் வந்து இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை வந்து ட்ரையான பேனில் போட்டு நல்ல டோஸ்ட் ஆகிற வரைக்கும், அது வந்து லைட்டாக ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கலாம். இந்த வறுத்த கடலை மாவு வந்து ஒரு நட்டி ஃப்ளேவர் இருக்கும். அதை வந்து நீங்கள் பன்னீர் டிக்காவில் ஆட் பண்ணும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். யூஸ்வலாக கடலை மாவு ராவாக ஆட் பண்ணால் ஒரு பச்சை வாடை இருக்கும், அது வந்து இருக்காது. இது பன்னீர் டிக்காவோட ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ தான், ஆல்மோஸ்ட் மேரினேஷன் இவ்வளோ தான். ஓகே, சிக்கன் எல்லாத்தையுமே வகையாக்கிட்டேன். இது வந்து சிக்கன் 65க்கு இன்னும் இதில் 2-3 ஐட்டம் ஆட் பண்ணோம். அது சதீஷ் வாங்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இதுவும் அந்த பெரிய பேனில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா பார்பிக்யூக்கு. ஸோ நிறைய பேர் வராங்க. ஒரு டோட்டலாக பார்த்தா ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து வராங்க. ஸோ அதனால் 15 மெம்பர்ஸ் வரல, எங்கள் எல்லாரையும் கவுண்ட் பண்ணும்போது 15 பேர் வந்துச்சா. ஸோ அதனால் சிக்கன் பார்பிக்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்கியிருக்கேன் பார்பிக்யூக்கு. ஏன்னா வந்து இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கே வந்து கடன் காலியாகும். அதனால் இதுவும் பார்பிக்யூக்கு இனிமேல் தான் மேரினேட் பண்ணணும் பார்பிக்யூக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட பன்னீர் 65க்கு மேரினேஷன் ரெடி பண்ணியாச்சு. பன்னீர் வந்தோடனே பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து கொரியன் ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அது வெறும் சால்ட் பெப்பர் மட்டும்தான், அதை போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். பன்னீர் டிக்காக்கு வந்து மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ கேப்சிகம், ஆனியன், பன்னீர் எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ இது மேரினேட் ஆகிட்டே இருக்கட்டும். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லேயர் பண்ணி நம்ம தம் வச்சிட வேண்டியதான். பிரியாணிக்கு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி இந்த பாட்டில் எடுத்துட்டேன். இனி வந்து இதுக்கு மேலே லேயர் பண்ணிட வேண்டியதான். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த பேனை பற்றி உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது வந்து நேற்று வந்து தேவியா பெரியம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்க. என்னோடய பெரியம்மா அவங்க வந்து இது அவங்களோட பேன். ஸோ அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு தந்தாங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பேனு. ஸோ சைடில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம திருக்கி எவ்வளோ ஃபேரன் ஹீட் வேணுமோ வச்சுக்கலாம். கீப் வார்ம் ஃபங்க்ஷனுமே இருக்குது. கீப் வார்ம் ஃபங்க்ஷன் இருக்குது. 300 டிகிரி, 400 டிகிரி ஃபாரன்ஹைட், டோட்டலாக 450 வரைக்கும் இருக்குது. ஸோ இது நான் நேற்று வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்னு கொடுத்தாங்க. இது ஆக்சுவலி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. நல்ல ஹீட் ஆகுது. நான் இதில் தான் வந்து பன்னீர் டிக்கா வந்து இன்றைக்கி வந்து பேன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம பார்பிக்யூக்கு வந்து நல்ல சிக்கன் வந்து சூப்பராக மசாலா எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இதில் உள்ள மசாலா வந்து ஆக்சுவலி நான் எல்லாமே ஆட் பண்ணேன். டேஸ்ட் பார்த்து பார்த்து ஆட் பண்ணேன். மஸ்டர்டு, சோயா சாஸு, சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, இந்தியன் ஸ்பைசஸும் ஆட் பண்ணேன். காண்டிமெண்ட்ஸ் உண்டுல்ல, அதுவும் ஆட் பண்ணேன். ஸோ இது வந்து மேரினேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தம் பிரியாணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவனில் வச்சுட்டேன் நான். ஸோ லேயர் பண்ணிவிட்டு அவனில் 180 டிகிரி செல்சியஸில் வந்து நான் ஒரு 45 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது வந்து நமக்கு அடி பிடிக்கும் அப்படிங்கிற கவலையே இல்லை அவனில் குக் பண்ணும்போது. பன்னீர் டிக்கா மேரினேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் பண்ண போகிறேன். ஸோ பனானாஸ் ஃபாஸ்டர் நான் ஏன் இந்த அடுப்பில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் தீர்ந்து போச்சு. கேஸ் சிலிண்டர் வந்து சதீஷ் வந்து தான் மாற்றுவாங்க. ஏன்னா வெளியே எனக்கு இப்போ போய் மாற்றுறதுக்கு டைம் இல்லை. அதனால இப்போ பனானாஸ் ஃபாஸ்டர் வந்து பண்ண போகிறேன். பனானாஸ் ஃபாஸ்டருங்கிறது வந்து என்னென்னா பனானாவை வந்து ஒரு பட்டர், கேரமல், ப்ரௌன் சுகர் சாஸில் குக் பண்ணிவிட்டு அது ஒரு சிறப்பியாக இருக்கும். அது கூட வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறேன். நம்ம பனானா ஃபாஸ்டருக்கு வந்து நான் வந்து ஏத்தம்பழம் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இதுக்கு எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை பீல் பண்ணிடலாம். நீங்கள் வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலாக எப்படி கட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதை நேராக பாதியாக கட் பண்ணுவேன். பட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை ஹாஃபாக கட் பண்ணி இப்படி கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பனானாஸையும் கட் பண்ணிடலாம். நான் ஒரு 4 இல்லைன்னா 5 பழம் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து பனானாஸை கட் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரௌன் சுகர் கூடயே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுகரும் பட்டரும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பனானாஸ் ஆட் பண்ணிடலாம். The banana and then the sugar and the butter could and all the caramelize out. So, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். சோ இப்போ வந்து நான் bananas போட்டு நான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 minutes வந்து இந்த banana ரொம்ப குக் ஆயிர கூடாது. இப்போ இது வந்து நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. 2 minutes தான் குக் பண்ணேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிர போறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதல சில கொஞ்சம் ingredients என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு pinch உப்பு. ஏனா வந்து இது இல்லாட்டி ஓவர் ஸ்வீட்டா இருக்கும். அதுக்கு அப்புறம் பட்டை பொடி உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு டேஷ். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஒரு டேஷ். This is an optional ingredient. You can add rum or rum. Add vanilla essence. 1 teaspoon vanilla. Okay, our bananas foster ready sauce. This is the dessert serve light chood vanilla ice cream serve. Serve ingredient add walnuts add so crunchy idukku vendi 1/4 cup walnuts add mix serve நம்ம வந்து சாஸ் ஓட சர்வ் பண்ணப் போறோம். நான் சொல்றேன் இத நீங்க வந்து இதுவரைக்கும் ட்ரை பண்ணாதனால எனக்கு வேண்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து ஒரு அடிக்டிவ் டெசர்ட் னு சொல்வாங்கல்ல அது இதுதான். இத நான் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணப் போறேன்னா இத வந்து ஒரு மூடி போட்டு வச்சிர போறேன். and இது வந்து நீங்க வார்மா தான் சர்வ் பண்ணனும். அதாவது வெனிலா ஐஸ்கிரீம் கோல்டா இருக்கணும். இந்த இது வந்து வார்மா இருக்கணும். அதனால சர்வ் பண்ணும்போது சூடு பண்ணிக்கோங்க. Okay friends, almost vandu mudichachu. Idu vandu sweet corn soup. Indha recipe na ungalku vandu oru naal vandu share pandren. Na iniki video edukka mudiyalanala. Idhila vandu chicken kolambu. Okay, aduthu idhila dum biryani irukku. Nilluma, ennadhu? Thirunara appreciate. Thank you. Chutru 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 thalikku. Idu vandu na choodu panniterken. So this is the paneer tikka on pan heat so, control so enna solliterundana dum biryani ready off panni moodi vechiruken serve pannumbodhu fluff pannipen adukaprom idu vandu inga ellaroda favorite mutton masala inga vandu or hotel la naanga vaanguvom engalukku romba pidikum adikedi mahavoda birthday mahi birthday kella enna da அப்போதும் போதும் மஹி பர்த்டேக்கெல்லாம் அடிக்கடி அதுதான் வாங்குவோம். அதுக்கு அப்புறம் இனி வந்து நான் என்ன பண்ணப் போறேன்னா chicken 65 பண்ணனும். பார்பிக்கு chicken சதீஷ் பாத்துக்கறான். பன்னீர் டிக்கா இங்க பாருங்க. ஸ்கியூவர் பண்ணிட்டேன் நானு. கொரியன் ஃப்ரைட் chickenக்கு சாஸ் ரெடி பண்ணிட்டேன். இது கொரியன் ஃப்ரைட் chicken எக்ஸாக்ட்லி கிடையாது. இதோட நேம் வந்து ஹனி garlic chicken. ஓகே. Butter honey garlic chicken. This is sauce. This chicken is salt pepper coat marinate marinate corn flour potato starch tapioca starch coat deep fry so simple deep fry double fry deep fry the sauce toss okay அதுக்கு இதுக்கு garnishக்கு spring onions கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு அப்புறம் ஓகே இப்போ வந்து பன்னீர் டிக்கா என்ன வேணும் அந்த ரூம்ல பன்னீர் டிக்கா வந்து குக் பண்ணிடலாம் Okay, now நான் வந்து பன்னீர் டிக்கா வந்து குக் பண்ணிர போறேன். சோ இந்த panல just ஒரு டேபிள் ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்க போறேன். யூசுவலா பட்டர்ல குக் பண்ணா என்னது? ஆமா. யூசுவலா ghee ல குக் பட்டர்ல நீங்க குக் பண்ணலாம். நான் வந்து ghee ஆட் பண்ணிருக்கேன். Okay, overall medium flame la vechu nama paneer tikka low flame la thirupi potu cook pannunga ella pakkamum char aagana ungalku adala overall medium flame la vechu cook pannunga. Hello. Hi. Hi. Hi Chilla. Hi Chilla. Onne paakiya nee inda. Yaar needadu. Needadu. Onne paathe bayinditiya. Ivanga da TikTok Anand. Hi solunga ne. Vanakkam. Vanakkam. நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க அவங்கள TikTokல ரொம்ப ஃபேமஸ். ஆமா நல்லா இருக்கு. மாறி மாறி கேமரா போனும் பிடிச்சிட்டு இருக்கு. சிக்கன் சட்டினி. இதான் சதீஷ் அண்ணே. சதீஷ் அவர்கள் ஹாய் சொல்லுங்க. வாங்க வாங்க புது பொண்ணு வாங்க. கல்யாண பொண்ணுல இருந்து இப்ப புது பொண்ணு ஆயாச்சு. என்ன வாங்க இங்க விருந்துக்கு ஆள் வந்திருக்காங்க. ஆமா விருந்து வந்திருக்காங்க. யூசுவலா நம்ம மத்தவங்களுக்கு விருந்து வைக்கும்போது அனுஷா ஹெல்ப் பண்ணுவா. இப்ப அனுஷாக்கே விருந்து ஆன் பண்ணலையா? அலசாயிரும் அப்போ. அப்பதான் எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. ஆமா. ரீடேக் மாயிரும். ஆ நடக்கடா. அத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ. ஆமா ஆமா வச்சிரு. நான் என்ன ரெக்கார்ட்ல தான் வாங்க எல்லாரும் வாங்க. என்கிட்ட கரெக்ட்டா மாடா தெரியாது. நான் அந்த லான்ல வைக்கலாம்னு நினைச்சேன். இவங்க தான் அஞ்சனா எல்லாரும் பாத்துப்பீங்க நினைக்கிறேன். அஞ்சனா அவர்கள் இன்னும் அது ஃப்ரை பண்ணி முடிக்கல. இந்த சாப்பிட்டு ஃப்ரை சாப்பிட்டு சரிங்க நான் பார்த்தா எனக்கு தெரியாது. நான் அதுவும் சாப்பிட்டேன். அவ்வளவு தெரியாம இல்ல அப்படினா ஓகே. என்ன இது கொரியன் chicken வந்து கொரியன் chicken பட்டர் காபி சூப் அலக்கிலியோ வாங்குற சீஸ் டிவமா அப்படி இங்க தூக்கி ஒரு பீஸ் கலங்க ஆ பா அஞ்சனா வந்திருக்காங்க. வணக்கம். அவங்க லாக்குக்கு அவங்க அடுத்து ரெடி ஆகிட்டாங்க. Start. Honey garlic butter chicken, Korean honey garlic butter chicken. But Korean is not red color. Chicken. Anjana வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. அண்ணா அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம டேஸ்ட் சாஸ் பரவா இருக்கு. அத மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சரி. அம்மா கட் பண்ணுங்க. பாருங்க விருந்து கூப்பிட்டுட்டு மாப்பிளையும் வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ சேரில் அசால்ட்டாக பாருங்க அவங்க அசால்ட்டாக எப்படி சேரில் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க ஒய்ஃபு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவர். கணவர் கஷ்டப்படாத ஒய்ஃபு காலுக்கு மேலே கால் போட்டு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துவாங்க. இதுதான் ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். மாப்பிள்ளை வேர்வை சிந்த உழைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு மாப்பிள்ளை ஆர்த்தி அக்காளுக்கு சதீசன் சொன்னாலே தெரியுங்களா? சதீசன் பாருங்க இவங்க பாருங்கள், இவங்க வந்து அஞ்சனா அவர்கள் மறுபடி வீட்டில் கூட அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே டைனிங் டேபிள்ல சேர் இருக்குலாம். அப்ப அஸ்வலா நல்லா பேசுவோம். இப்போ தான் நேத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூல் போய் சேர்ந்தா இப்போ இதெல்லாம் நல்லா ஓகே. இங்க வந்து சாப்பிடலாம். சுரங்கம்லையா வர சொல்லிட்டு அப்புறமா பண்ணுவோம். அசாவே நாளை கழிச்சு ஊருக்கு போறோம். அப்படிதான் நானு டிஷ்யூ பேப்பர் கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஐயோ இருக்கு நிறைய இருக்கு. இங்க வாமா போடா. நான் நம்ம பக்கத்துல இருந்து தெரியுமா? இவங்க அவங்க சமைக்க எடுக்க போட்டு போட்டு பாக்க ரெண்டு பேர் பாக்க அடியா தடி என்ன அழகு போ. புது பொண்ணுல புது பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி இருங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் காட்டுங்க. அதான் கொஞ்சம் தள்ளுங்க, அவங்க சமைக்கிறதையும் நாங்கள் காட்டுட்டோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நிமிஷம் அவங்களுக்கு. தலைக்கு மேலே காட்டாங்க, வெள்ள முடியல. ஆர்த்திகா என்ன சூப்பு? ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். நீ செஞ்சியா? எவ்வளோ சூப்பராக செஞ்சிருக்கா ஆர்த்திகா. இது பன்னீர் டிக்காவா? குக் ஆயிடுச்சான்னு பிச்சு பார்ப்போம். என்ன பண்ணுது? வாட்டர்மெலன் ஃபெட்டா சாலட். அந்த சாலட் டாஸ் பண்ணுது. இன்னொரு இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா ப்ளைனா இருக்கு. ஆனா இதே மாதிரி ஒண்ணு நினைச்சு ரெண்டு தான் ஆளாங்க கூட டப்பா எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. சூப்பர். பெரிய பிளேட்டே வச்சுருவாங்க. இது சாலட், சாலட் நல்லா இருக்கு. வீடியோல இருக்கு அவங்க சிரிச்ச காரணம் எல்லாமே இந்த வீடியோல வச்சிருக்கேன். வாய்கிட்ட வரைக்கும் பூ வச்சிருக்கேன். ஓகேவா? சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கேரமல் சாஸ் இருக்கு. சரி, நான் ஃபோட்டோ எடுத்துருவேன். பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோவே எடுக்கணும். நானே எடுக்கணும், வீடியோ எடுத்துருவேன். இது வால்நட்ஸ் இது போட்டிருக்கேன். இதுதான் பனானாஸ் பாஸ்டா. ஆர்த்திகா ஆட்டோ வந்துட்டு. ஆர்த்திகா